ஒரு எம்ப்ளாயி மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, எப்போ வந்து இன்டர்வல் கொடுக்கணும், எதுலாம் வந்து இல்லீகல் சரிங்களா, மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நேரம் ஓகே இதுக்கு மேலே போனால் இல்லீகல் அப்படின்ற ஒரு சில கவர்மெண்ட் நார்ம்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் வந்து தி ஃபேக்டர்ஸ் ஆக்ட் 948 முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதை பற்றி நாம் இனி டிஸ்கஸ் பண்ணோம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லாஸ் பெஞ்ச் ப்ரொஃபஸர், நான் டாக்டர் புஷ்பநாதன் ஆறுமுகம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒர்க்கிங் ஹார்ஸ் டிஃபைட் பை தி ஃபேக்டர்ஸ் ஆக்ட் 948. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி கம்பெனிக்குள்ள வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நாளோட ஒர்க்கிங் ஹார்ஸ் மேக்ஸிமம் 9 hours மேக்ஸிமம் இன்க்ளூடிங் த பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஒரு ஷிஃப்ட் அப்படின்றது 8 மணி நேரம் இன்க்ளூடிங் பிரேக்ஸ் இதெல்லாம் சொன்னா 9 hours வந்து மேக்ஸிமம் வந்து அலோவ் பண்ணலாம் சரிங்களா. யாருக்கு அப்படின்னா மேனுவல் ஒர்க் பண்ற ஒர்க்கருக்கு, ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்றாங்க சரிங்களா. நாட் ஃபார் ஒயிட் கலர் ஜாப்ஸ். ஒயிட் கலர் ஜாப்ஸ்னா டெசிஷன் பண்ற இல்ல எக்ஸிகியூட்டிவ்ஸ் சில ஸ்டாஃப் கேட்டகரி இருக்கவங்களுக்கு கிடையாது. இது இல்லாம ஒர்க்கிங் சரிங்களா, மேனுவல் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு நாளைக்கோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 hours மேக்ஸிமம் 9 hours அப்படின்னு ஷிஃப்ட் டைமிங் சொல்றாங்க. ஷிஃப்ட் டைமிங் அப்படின்றது 8 hours எக்ஸ்க்ளூடிங் பிரேக் சரிங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். சோ ஒரு ஷிஃப்ட் அப்படின்றது 8 மணி நேரம். சோ இப்ப சென்னை பேசிஸ்ல ஒரு ஷிஃப்ட் டைமிங் என்னமா இருக்கும் பாத்தீங்கன்னா, மார்னிங் 6 to 2 PM சரி, 6 மணிக்கு காலையில் வந்தாங்க அப்படின்னா 2 மணிக்கு ஷிஃப்ட் முடியும். அடுத்த ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா 2 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடியும். மூணாவது ஷிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் 6 மணிக்கு முடியும். இதான் வந்து ரிலே சொல்லுவாங்க. ரிலே பண்றது ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, அது அடுத்த செட் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் சொல்லி வராங்க இல்லையா. இதுதான் வந்து ஒரு ஷிஃப்ட் பேசிஸ், ஒரு 8 மணின்றது ஒரு ஷிஃப்ட் பேசிஸ். இதே ஸ்டாஃப் கேட்டகரிக்கு என்ன சென்னையில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 9 to 5 ஜாப் சொல்றாங்க இல்லையா, காலை 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 5 மணிக்கு. இதான் ஸ்டாஃப் கேட்டகரிக்கான ஷிஃப்ட் டைமிங். ஸோ இதுல எண்ட் ஆஃப் தி 5th hour கம்பல்சரி பிரேக் கொடுக்கணும் அப்படின்றது கவர்மெண்டோட நாம். ஸோ எண்ட் ஆஃப் தி 5th hourனா கம்பல்சரி 20 to 30 minutes பிரேக் கொடுக்கறது கவர்மெண்ட் சொல்ற நார்ம்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆக்ட் மூலமா. அதுல என்ன அப்படின்னா, இப்ப 6 மணிக்கு ஒரு எம்ப்ளாயி வராருன்னா 7, 8, 9, 10, 11 o'clock கம்பல்சரி ஒரு எம்ப்ளாய்க்கு 20 minutes பிரேக் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா உட்காந்துட்டே ஒர்க் பண்றாங்க இல்ல வந்து நின்றுட்டே ஒர்க் பண்றாங்கன்னா ஒரு மொனாட்டினஸ் வரும் இல்லையா, பிசிக்கலா ஒரு டயர்ட்னஸ் வரும் இல்லையா. அப்போ அதை பிரேக் பண்றது கம்பல்சரி எண்ட் ஆஃப் தி 5th hour தேர் மஸ்ட் பி கம்பல்சரி பிரேக் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது 20 minutes இருக்கலாம் இல்ல 30 minutes இருக்கலாம். ஸோ இன் பிட்வீன் கம்ஃபர்ட் பிரேக், அது ரெஸ்ட் ரூம் போறதுக்கான பிரேக்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் கம்பல்சரி அது அலோட். அது இல்லாம ப்ராப்பரான பிரேக் அப்படின்னு 20 to 30 minutes கம்பல்சரி கொடுக்கணும் சரிங்களா. இது தாண்டி தேர் இஸ் சம்திங் கால் ஸ்ப்ரெட் ஓவர். ஸ்ப்ரெட் ஓவர்ன்றது என்ன அப்படின்னா 8 மணி நேரம் ஷிஃப்ட் டைமிங் பிளஸ் ஓவர் டைம். ஓவர் டைம்ன்றது என்னன்னா மேக்ஸிமம் 3.5 hours, அதாவது 3.5 மணி நேரம் ஒரு எம்ப்ளாய் வந்து மேக்ஸிமம் வந்து ஷிஃப்ட் இல்லாம ஒரு 3.5 மணி நேரம் ஒர்க் பண்ண முடியும். இப்போ வந்து 2 மணிக்கு 6 மணிக்கு ஒரு எம்ப்ளாய் வந்தாரு, 2 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு. ஸோ 2 மணிலேருந்து 5:30 வரைக்கும் ஒரு எம்ப்ளாய் வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணலாம். ஸ்ப்ரெட் ஓவர்ன்றது என்ன அப்படின்னா ஷிஃப்ட் டைமிங் 8 hours பிளஸ் 3.5 hours ஓவர் டைம் பிளஸ் ஆல் தி பிரேக்ஸ். ஸோ டோட்டலாக வந்து ஒரு எம்ப்ளாய் 12 மணி நேரம் தான் ஒரு எம்ப்ளாய் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கணும். அதுதான் வந்து ஸ்ப்ரெட் ஓவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்ப்ரெட் ஓவர் 12 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அன் இல்லீகல் சரிங்களா. அதாவது ஒரு எம்ப்ளாய் 12 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் அன் இல்லீகல் அக்கார்டிங் டு ஃபேக்டர்ஸ் ஆக்ட் 1948 சரிங்களா. ஏன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாய் வந்து காலைல 6 மணிக்கு வந்தாரு, ஈவினிங் வந்து 6 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு 12 மணி நேரம் முடிச்சுன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு வரன்ற பட்சத்தில் பிசிக்கலாக ஓவர் த டைம் பீரியட் டயர்ட்னஸ் ஆகும் சரிங்களா. ஆக்சிடென்ட் நடக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அதாவது லாஜிக் இதுக்கு இருக்கிற லாஜிக். இதே மாதிரி தொடர்ந்து ஒர்க் பண்ணும்போது தெர் இஸ் சம்திங் கால் பேர்ன் அவுட் ரஸ்ட் அவுட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. அதில் பேர்ன் அவுட் தொடர்ந்து ஒரே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஓபிஎஸ்சி மென்டல் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான பேசிஸ் தான் ஸ்ப்ரெட் ஓவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் டைம் ஏன் எம்ப்ளாயிஸ் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயோட ஷிஃப்ட் டைமிங் 8 hours அப்படின்னா 300 rupees அப்படின்னா டிவைடட் பை 8 hours சரிங்களா, அதான் வந்து பெர் அவர் வேஜஸ் கிடைக்கும் சரிங்களா. ஸோ 300 rupees டிவைடட் பை 8 hours அப்படின்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா. அதை டிவைடட் பை 1 hour இருக்கு இல்லையா, 1 hour. ஸோ ஓவர் டைம் ஒரு எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டபுள் த வேஜஸ் கிடைக்கும். ஒரு எம்ப்ளாயோட 1 மணி நேரம் வேஜஸ் வந்து 50 rupees அப்படின்னா 1 hour மட்டும் ஒர்க் பண்ணுற ஓவர் டைமில் 100 rupees கிடைக்கும் எவ்ரி 1 hour. ஸோ அதுதான் வந்து ஓவர் டைம் ஒரு எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் கொடுத்த நார்ம்ஸ் மூலமாக. ஸோ ஓவர் டைம் வில் பி கன்சிடர்ஸ் டபுள் த வேஜஸ். ஸோ 8 hour ஷிஃப்ட்ல வந்து 300 rupees அப்படின்னா இந்த 3.5 hours ஒர்க் பண்ணுறது அதை விட அதிகமான அமௌண்ட் கிடைக்கிறது டபுள் த வேஜஸ் கொடுப்பாங்க. அதுதான் எம்ப்ளாய்ஸ் நிறைய பேர் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்கு. ஓவர் டைம் ஸ்ப்ரெட் ஓவர் இன்டர்வல் எப்போ கொடுக்கணும் அப்படின்ற நார்ம்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அப்ரிசியேஷன், ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும்.